யார் இவ? இவ்வளவு அழகா இருக்கா? ஐ அம் சாந்தி. வாவ், நைஸ் டாக்கிங் டு யூ. தேங்க் யூ. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கு. ஹோப் யூ தி சேம். நேரா வந்தீங்கன்னா ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசிக்கலாம். எஸ், ஐ அம் இன்ட்ரெஸ்டட். கம் டு மை ஹோம். ஹலோ ஹலோ வெங்கி, எங்க இருக்க? என்ன மேட்டர் சொல்லு. ஒன்னும் இல்லப்பா, எல்லாம் நல்ல விஷயம்தான். இது வரைக்கும் எவ்வளோ பொண்ணு பார்த்தோம், ஒன்று கூட செட்டே ஆகலை. சரி, அதுக்கு என்ன? இப்போ இந்த பொண்ணு கொஞ்சம் ஓகே ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவள் ப்ரொஃபைலில் அனாதன் போட்டிருக்க, அதனால நீ கொஞ்சம் வந்தா எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும்னு பார்க்குறேன். ஓகே, நான் வந்துடுறேன். வீட்டில் தான் இருக்கேன். நோ ப்ராப்ளம். பொண்ணு போட்டவா அனுப்பு. சரி, அனுப்பிச்சி வைக்கிறேன். நல்லா கேட்டுக்கோ வெங்கி, பொண்ணு பார்க்கறது எனக்கு தான். இப்ப என்ன எனக்கு? நான் சொன்னேன், பாய். எங்க ஷோ ஆரம்பிச்சிருப்பாங்களா? டைம் வேற ஆயிடுச்சு. மேடம், என்னம்மா? என்ன விஷயம்? நான் விஜய் சார் பாக்கணும். தலைவாசல் விஜயா இல்ல தளபதி விஜயா? இல்ல மேடம், பேக்கிங் இண்டஸ்ட்ரி வச்சிருக்காரு அந்த விஜய். அதோ அந்த வீடுதாம்மா. சரி, தேங்க்ஸ். ஏங்க, அந்த தம்பி நல்ல தம்பி ஆச்சே. இந்த பொண்ணு அவரை பத்தி கேக்குது. நானே உன் புருஷன் தெரியாம தெரியல வந்திருக்கேன். படம் போட்டு போறவா? சரி, போ சீக்கிரவா. ஹலோ, வீட்டுக்கு வரட்டா? என்னது மீட்டிங்கா? இல்ல மச்சா, பார்வதி மாமி பாரிஸ் காரன் வந்திருக்கா. என்னது, உடனே போட்டலாமா? பிரான்ஸ் பாரிஸா? ஆமா மச்சா. நீ உடனே மீட்டிங் அரேஞ்ச் பண்ணு, நான் வந்துடுறேன் உடனே. ஓகே மச்சா. அபி தேக்கோ சூப்பிஸ் தானு. சீக்கிரமா மச்சா. எவனோ சாட் பண்றான்னு நம்பி வந்துட்டோம். எசக்கு பெசக்க அதை நான் பண்ணிடுவானோ? சேச்சா, அப்படிலாம் இருக்காது, போய் தான் பார்க்கலாமே. கண்டிப்பா வந்துடுறேன். இங்க விஜய்ன்றது? எஸ், நான் தான். ஓ, நீங்க தான் மிஸ் சாந்தின்றதா? ஆமா சார். வாங்க வாங்க, ப்ளீஸ் வந்து உட்காருங்க. என்ன இவ போட்டோல ஒரு மாதிரி இருக்கா, நேர்ல பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கா? நல்ல வேலை வெங்கிய கூப்பிட்டுருக்கோம். அவன் வந்த உடனே முதல்ல இந்த மங்கிக்கு நோ சொல்லிடணும். மிஸ் சாந்தி, எனக்கு அர்ஜென்டா ஒரு மீட்டிங் இருக்கு, நான் முடிச்சுட்டு உடனே வந்துடுறேன். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு வெங்கி வருவார், அவர் கூட சேர்ந்து நீங்கள் லஞ்ச் பண்ணிட்டு இருங்க, நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே. என்னது, பேசலான்னு வர சொன்னாரு, கிளம்பி போயிட்டாரே, இவரை புரிஞ்சுக்கவே முடியலையே. என்ன, மூக்குக்கும் ரிசல்ட் வரல, காதுக்கும் ரிசல்ட் வரல. சரி, என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம். ஹாய், ஐ அம் வெங்கட். வணக்கம். புரியலையா? நான் விஜயோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் வெங்கட். ஷார்ட்டா வெங்கி. நேரில் யூ ஆர் வெரி பியூட்டிஃபுல். ஆனால் பியூட்டி பார்லர் போய் இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்தினா உங்களுக்கும் விஜய்க்கும் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். மணி 12 ஆச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு லைட்டாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம், விஜய் சொல்லிட்டு தான் போனார். லஞ்ச் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காரா? நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட சொன்னார். சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஒன்றும் இல்லைங்க, 1000 கூட சொல்லுங்க, நான் கேட்டுகிட்டே இருக்கேன். தேங்க்ஸ். நமக்குள்ள எதுக்கு சார் தேங்க்ஸ்? என்ன வெங்கி, பேசிட்டீங்களா? ஆமா விஜய், நேத்தே ஒன்று உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். அந்த ஃபைனான்ஸ் திருப்பி எதனா ப்ராப்ளம் பண்ணாரா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நானே ஃபோன் பண்ணா கூட எடுக்க மாட்டேன்றான். அது ஒண்ணும் இல்லை, இங்க வா சொல்றேன். கடைசியில நம்ம உயிரை வாங்குறானுங்க. விஜய், இவனை சும்மா விடவே கூடாது, கிளி எரிஞ்சிடணும். வேணான்னு சொல்லி அனுப்ப சொன்னா கரெக்ட் பண்ணி பக்கத்துல உட்கார வச்சிருக்கான் பாரு.
அனாவசியமா ஒரு பொண்ணுக்காக ஒரு கோழிய பிரியாணி போடக்கூடாதுன்னு பாக்குறேன். ஃப்ரெண்டுக்கு வைஃப் ஆக போறவில்ல தங்கச்சியை நினைக்காம தாரமாகணும்னு நினைச்சான் பாத்தியா? அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகிய பார்க்கவே முடியாது. அதனால அவனை போட்டே ஆகணும். இர்ற மாவன உனக்கு வைக்கிற ஆப்பு இர்ற இந்த வர இரு. ஒரு பீடி வேஸ்ட் ஆயிடுமோ? இரு ஒரு இடி இழுத்துட்டு பேசுவோம். ஹலோ டே பலூன் பாபு, எங்க இருக்க? சொல்லுதல இந்த மேட்ரு என் ஞாபகம் இப்பதான் வந்ததா உனக்கு? ஒரு கோழிய பிரியாணி போடணும். சொல்லுதல யார போடணும் எப்படி போடணும்? சூப்பரா போடலாம். கோழிய வந்து பிரியாணி போடணும்னு அடுப்பு மேல ஏறி உட்கார்ந்துக்குச்சு. இப்ப என்ன பண்ண முடியும்? அவன் இங்க வரானா நான் அங்க வரட்டுமா? டேய் நீ ரெண்டாவது சொன்னியே, அதான்டா இப்ப நடக்க போகுது. என்ன, நான் இருக்கிற வீட்டில் தான் அவன் வந்து உட்காந்துருக்கான். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், பலூனு நல்லா ஞாபகம் வச்சுக்க. சொல்லு தல. கோழிய ட்ரெஸ்ஸிங் பண்ணவே கூடாது, பிரியாணி மட்டும் ரெடி ஆயிடணும். ஓ சூப்பர் 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 தல சூப்பர். வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்புறேன். மேட்டர் கச்சிதமா முடிக்கிற. ஓகே தல. எங்க இருக்காரு தெரியலையே. ஐயோ 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 என்னாச்சு நாராயணா? தண்ணி குடிங்க பகவானே. இன்னைக்கு யார் மூஞ்சில முழிச்சனே தெரியலையே. இவன் கையிலயா தண்ணி வாங்கி குடிச்சோம்? கொஞ்சம் பிரியாணி சாப்பிடாம போயிடாத. இல்லம்மா, இவரை பார்க்க எவ்வளவு ஜென்டலா இருக்காரு. முட்டியும் தேஞ்சிருச்சு, பகுலு பிகுலு ஊதிருச்சு, மூஞ்சில பால் வடியுது. குடிச்சுன்னு போய் மறுபடியும் ஒரு கப் காப்பி போட்டு வச்சுனோம். ஏன்னா இவர் நம்ம விஜய பாக்க வந்திருக்காரு, நாம தான் நல்லா கவனிக்கணும். பாத்தியா சாந்தி, நான் சொன்னதெல்லாம் கரெக்ட் தானே? என்னை பத்தி இவனுக்கு என்ன தெரியும்? கரெக்டுன்றான் தப்புன்றான், மூஞ்சே சரியில்லையே. காட்டு உள்ள அந்த நரி மாதிரியா இருக்கான் பார். டே பலூன் சொல்லுதல, இங்க என்னடா நடக்குது? வா விஜய் வா. இவரு உன்னதான் பார்க்க வந்திருக்காரு. வரும்போது அவரு கீழே தடுக்கி வந்துட்டாரு. நான் தான் அவனுக்கு தண்ணி கொடுத்து மருந்து போட்டு உட்கார வச்சிருக்கேன். நீங்க விஜயோட ஃப்ரெண்டா? ஆமா செல்லம்.
சரி பலூன், நீ கிளம்பு. தலை, இன்னைக்கு நான் பிரியாணி சாப்பிடாம போவே மாட்டேன் தலை. அது என்ன நீ ஆசை காட்டி மோசம் பண்ற? இன்னைக்கு நான் பிரியாணி போட்டு தான் போவேன். நான் சொல்றேன், நோ, அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. இந்த பாருப்பா, சிச்சுவேஷன் சரியில்லை. அப்படியே சொன்னா கேளு, நீ கிளம்பு. அதெல்லாம் ஒன்னும் ஆகாது தலை. பிரியாணிய இன்னொரு நாளைக்கு போட்டுக்கலாம். புரியுதா? ஐயோ இல்ல தலை, எனக்கு கொஞ்சம் கேராக்குது. அப்பாளிகா போற, நான் சொல்றேன். பைத்துக்கற, அப்ப நான் சொல்றத நீ கேட்க மாட்டே. நான் தலை, நீ இந்த புச்சிக்கோ. டேய், ஸ்மோக்கிங் கேன்சர்ஸ் கேன்சர்ரா, மரியாதையா உள்ள வைடா மடையா. சரி 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 தலை. ஓகே தலை, ஓகே, நான் அப்புறம் அடிச்சுக்கிறேன். என்ன பிரியாணி? நான் வான்கோழி பிரியாணியே சூப்பரா பண்ணுவேனே. அடிப்பாவி நீமா, ஒரு கொலகாரி குடுவா குடும்ப நடத்த பார்த்த நானு, எல்லாம் என் தலை எழுத்து. இல்ல வெங்கி, நீ என் நண்பன், 6 வருஷமா என் கூடவே இருந்திருக்க. அதுக்கு ஒரு பொண்ணை கூட ஏர் எடுத்து பார்த்ததே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு குரங்க கூட கிளியா மாத்தின கிரெடிட் வந்து உன்னை தானா சேரும். அதனால இந்த பொண்ணை நீ தாண்டா கல்யாணம் பண்ணிக்கணும், அதாண்டா நியாயம். என்ன இப்படி சொல்லிட்டான்? என்னதான் இருந்தாலும் ஒரு கல்லை சிலைய மாத்தந்து நீ தான், அதனால நீ தாண்டா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், அதாண்டா நியாயம். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. பொண்ணு இவனுக்கா இல்லை எனக்கா? சரி விடு பார்ப்போம். இது பேர் வெங்கி, நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன் நான். இந்த ரெண்டு பேருக்கும் 6 பொருத்தமும் அம்சமா இருக்கு, அதனால நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் சரியா இருக்கும். அது ஒண்ணு இல்லை விஜய், அவன் மேக்கப் கொஞ்சம் கலைஞ்சிருக்கும், அதனால பியூட்டி பார்லர் வரைக்கும் போயிருப்பான். கண்டிப்பா வந்துடுவா. ஓஹோ, டேய் இவன் எங்கட போனா? நீ தான் வந்ததுல இருந்து பிரியாணி பிரியாணி சொல்லிட்டே இருந்திய. தண்ணி அடிச்சுட்டு எங்கேயாவது பிரியாணி சாப்பிட்டு மல்லாந்துருப்பான். டேய் மச்சான், போன் எடுறா, போன் எடு. ஏய் ஏன் போன் எடுறா? உன் போன் எடுறா. ஓ ஹலோ தலை, பலூன் பாபு பேசுற தலை. என்ன பலூன் சொல்லு? இன்னமும் சிலை சிலைன்னு சொல்லிருந்திய, இப்ப அந்த சிலையும் பலூன் ஒன்னாயிடுச்சு. புரியலையே. நாங்க ரெண்டு பேரும் கண்ணால கட்டிக்கணும் தலை. திருப்பி சொல்லு. பிரியல பிரியல. உன்னோட இதுல மேரேஜ், மேரேஜ் பண்ணிக்கணும். வாட்? என் பொஞ்சாத்தி உங்க ரெண்டு பேராண்டியும் ஏதோ கொஞ்சம் பேசணும்ன்றா. போனை கொடுக்குறேன், ஸ்பீக்கரை ஆன் பண்ணிக்கத்தல. பேசு செல்லம், பேசு. இருடா, ஸ்பீக்கர் ஆன் பண்ண சொல்றேன். டேய் பேமானி, டேய் சோமாரி, டேய் முள்ளமாரி, நூடுல்ஸ் மண்டையா, துருப்பெட்ச இரும்புட்டி, பக்கத்துல இருக்கானே சேமியா தலையா, அவனுக்கும் சேர்த்து தாண்டா சொல்றேன். என்னம்மா நேர்ல அவளை டீசன்ட்டா பேசுன, ஃபோன்ல கூவம் கொப்பளிக்குது. நீங்க ரெண்டு பேரும் குலுக்கல் முறையில தேர்ந்தெடுக்கிறதுக்கு நானே விஜயசாந்தி லாட்டரி சீட்டுன்னு நினைச்சுங்களாடா? டேய் இப்ப கூட போன்ல பாரு, உன் பேரை சேர்த்து சொல்றா விஜயசாந்தின்னு. டேய் ஷட் அப். என்னடா ஷட் அப்? டேய் நூடுல்ஸ் தலையா, ஏய் சேமியா தலையா, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கங்கடா. மாறுகால் மார்க்கை வாங்குவேன். டேய் சேமியா தலையா, குரங்க கிளியா மாத்துவியா? தம்மா துண்டு பவுடரை போட்டு என்ன கரெக்ட் பண்ண பாத்தியே? மாவன உள்ள இருக்க மஞ்சள் சோற புடிங்கிடுவேன். டேய்
இந்த ஜென்மம் இல்ல, எந்த ஜென்மத்திலயும் உங்களுக்கு கல்யாணமே நடக்காதுடா. இது இந்த பலூன் பாபு பொண்டாட்டியோட சாபம்டா. வாழ்க்கையில நம்ம ஒவ்வொருத்தரையும் குறை சொல்லிட்டு நாம தான் நல்லவங்க நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா நமக்குள்ள 1000 டகால்ட்டிங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கு பேர் வாழ்க்கை இல்ல. அந்த டகால்ட்டிய வெளியே அனுப்பிட்டு வாழறதுதான் உண்மையான வாழ்க்கை. இதை நம்ம புரிஞ்சுக்கணும்.